தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொரோனா நிவாரண நிதியாக ரேஷன் கடைகளில் வழங்கப்பட்ட 2000 ரூபாயை பெறுவதற்கு கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. 4000 ரூபாய் கொரோனா நிவாரண நிதி அறிவிக்கப்பட்டு முதல் தவணையாக 2000 ரூபாயை இம்மாதமே பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் ரேஷன் கடைகளில் ஜூன் மாதமும் 2000 ரூபாய் நிவாரண தொகையை பெற்றுக்கொள்ள கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாண்டியராஜ். பாண்டியராஜ், விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், கொரோனாவினுடைய இந்த 2வது அலையை கட்டுப்படுத்தும் விதமாக முழு ஊரடங்கானது கடந்த 10ஆம் தேதி முதல் தமிழகத்தில் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இருப்பினும் கூட கொரோனாவினுடைய தொற்று குறையாத காரணத்தினால் தீவிர ஊரடங்கானது தற்பொழுது அமல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் 2,08,81,000க்கும் மேற்பட்ட நம் ரேஷன் கடை ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கான அந்த நிவாரணத் தொகையானது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முதல் தவணையாக 2000 ரூபாயானது அளிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு புதிய அரசு பொறுப்பேற்ற அந்த முதல் நாளிலேயே முக்கியமாக 5 கையெழுத்திட்டது. அந்த கையெழுத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 4000 ரூபாய்க்கான கையெழுத்திட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அந்த 2000 ரூபாயானது வழங்கப்பட்டிருந்த நிலையில் இன்று வரை அதாவது 31/5/2021 வரை சுமார் 98.4% குடும்பங்கள் இந்த நிவாரணத்தை பெற்றிருக்கின்றன. மீதம் இருப்பவர்கள் கொரோனா தொற்று காரணமாக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றனர். அதே போல தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியில் இருக்கின்றன, கட்டுப்பாட்டு பகுதியில் இருக்கின்றன. எனவே அப்படி வாங்காதவர்கள் ஜூன் மாதம் அதற்கான தொகையினை கடை நியாயவிலைக் கடைகள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் என்றும், அவ்வாறு வரக்கூடியவர்கள் உரிய கொரோனா பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றியும் சமூக இடைவெளியை பின்பற்றியும் அந்த 2000 ரூபாய் முதல் தவணையை பெறாதவர்கள் வருகின்ற ஜூன் மாதம் அந்த தொகையை பெற்றுக்கொள்ளலாம் என்று தமிழக அரசு தற்போது அறிவித்திருக்கிறது. பாலவேல், நன்றி. பாண்டியராஜ், விரிவான விவரங்களுக்கு.